டெல்லியும் புல்டோசரும் இன்று காலை 9/5/2022 டெல்லி ஷஹீன்பாக் பார்க் என்ற இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டிடங்கள், கடைகள், வீடுகள் மற்றவை இடிக்கப்பட்டன. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டவை. அரசு நிலம் எந்த அனுமதியும் பெறப்படாமல் கட்டப்பட்டவை. ஆக்கிரமிப்பு செய்த அரசு நிலத்தில் வீடு, கடை, கட்டிடங்கள் கட்டுவதே தவறு. அரசு முன்னறிவிப்பு தெரிவிக்கப்படவே இல்லை, பட தேவையே இல்லை. டெல்லி நிர்வாகம் பலமுறை நோட்டீஸ் கொடுத்தார்கள். முன்னே ஜஹாங்கீர்புரியில் ஆக்கிரமிப்புகள் இடிக்கப்பட்ட போது ஒப்பாரி வைத்தார்கள் நமது ஹாஃப் பேக்கடு செகுலரிஸ். மைனாரிட்டிக்கு எதிராக அநியாயம் என்று ஊழை கிட இப்போது ஷஹீத்பாகில் ஆக்கிரமிப்புகள் இடிக்கப்படும் போது மறுபடியும் ஒப்பாரி. எதிர்கட்சிகளுக்கு ஊழையிட ஒப்பாரி வைக்கதே வழக்கமாக போய்விட்டது. சாதாரணமாக தேர்தல் சமயம் ஓட்டுக்காக பிஜேபி செய்கிறது என்று மாரடிப்பார்கள். பிஜேபி இந்து ஓட்டு வாங்க என்ற பிலாக்கணம் இவர்கள் செய்வது என்ன? மைனாரிட்டி ஓட்டு, இஸ்லாமிய ஓட்டு, இதுதான் ஹாஃப் பேக்கடு செகுலரிசம். இதைத்தான் இவ்வளவு வருடங்களாக செய்து வருகிறார்கள். இவர்கள் செய்வது ஓட் பேங்க் அரசியல். டெல்லி நிர்வாகம் ஏதோ ஷஹீன்பாக் ஆக்கிரமிப்புகளை மட்டுமே அகற்றவில்லை. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே ரோஹிணி, ஃப்ரெண்ட்ஸ் காலனி, ஜஹாங்கீர்புரா இன்னும் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள். பலமுறை நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான். இப்போது தேர்தல் இல்லை, அரசியல் லாபம் காரணம் என்று சொல்லவே முடியாது. இஸ்லாமிய ஓட்டு வாங்க ஜஹாங்கீர்புரா ஆக்கிரமிப்புகளுக்கு இடிப்புக்கு எதிராக சிபிஎம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் தாக்கல் செய்தது. இன்று முதலில் ஹைகோர்ட்டை அணுக உத்தரவிட்டது சுப்ரீம் கோர்ட்டு. நமது ஹாஃப் பாயில்டு செகுலரிஸ்டுகளுக்கு சரியான செருப்படி பாடம். இந்தியா முழுவதும் ராமநவமி, ஹனுமான் ஜெயந்தி, நவராத்திரி ஊர்வலங்கள் மேல் கல்லறிந்த போது ஹாஃப் பாயில்டு செகுலரிஸ்ட் வாய் பின்புறம் திறக்கவில்லை. ஜஹாங்கீர்புராவில் இஸ்லாமியர்கள் கல்லறிந்த போது, துப்பாக்கிச் சூடு நடத்திய போது ஹாஃப் பாயில்டு செகுலரிஸ்ட் வரவில்லை. ஜஹாங்கீர்புரா ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போது மூக்கு பின்புறம் வேர்த்து ஓடி வந்தார்கள். இங்கேயும் ஓடி வருகிறார்கள். ஆனால் பலன்தான் ஒன்றுமில்லை.